அந்த தென்னந்தோப்பில் தன் கள்ள காதலருடன் தென்ன மட்டங்களை சுமந்து கொண்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த நம்பு செல்வியை பார்த்து அறிவாளுடன் அங்கிருந்த புதர் மரபில் ஒழுங்கு கொண்டு அவள் அருகில் வரும் வரை காத்திருந்தாள். முனுசாமி முன்னால் செல்ல சில அடிகள் தள்ளி நம்பு செல்வி சென்று கொண்டிருந்தாள். புதரின் அருகில் அவள் வந்ததும் பெரும் ஆத்திரத்துடன் வெளிப்பட்ட முனியாண்டி வெறி கொண்டு நம்பு செல்வியை சரமாரியாக வெட்டி சாய்த்துள்ளார். ஏழரை மணிக்கு வேலைக்கு போயிருந்தேன். கரெக்டாக மூன்றரை மணிக்கு வேலைக்கு வந்திருந்தேன் இங்கே வீட்டுக்கு. அப்படியுமே இங்கே அப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரி பேசுனா கொண்டாடி சொன்னாங்க. அப்படி சொல்லாமல் நான் சொன்னேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்து போட்டு வாழ்ப்பு இழுத்த அப்படி சொன்னேன் சார். அப்படி சொல்லும்போது அப்போ என் மேலே தப்பு தான் சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்லிச்சு. அப்படியுமே நான் தோப்பில் நான் போயிட்டேன். ஒரு காமனாக சென்ட்டு இந்த பிள்ளை பின்னாடி என் தோப்பில் வந்துடுது. இப்படி வரும்போது இந்த பிள்ளை போய் கோவத்தில் ஏமே கோவத்தில் போய் அந்த போய் பேசும்போது இந்த பிள்ளை இந்த தோப்புள்ள போயிட்டு எங்கள் மாமா சேரும் தோப்பு இந்த இதுக்கு தான் நாளைக்கே சம்பவம். இதை பார்த்ததும் முனுசாமி அந்த இடத்தை விட்டு ஓடிவிட மீண்டும் தன் ஆத்திரம் தீர நம்பு செல்வியின் உடல் முழுவதும் அறிவாள் வெட்டுக்களை ஏற்படுத்த அந்த இடத்திலேயே துடிதுடித்து ரத்த வெள்ளத்தில் உயிரை விட்டார் நம்பு செல்வி. பிள்ளைய தூக்குனா நான் வெட்டிரும் குத்திரன்னு பேசினாங்க. அவள் கோவத்தோடு இருந்தால் மூணு மாதம் ஆச்சு போய் பிள்ளைய அன்னைக்கு கடைசியாக வந்து தூக்கி கொஞ்ச நாள் ஆனாலும் வேலைக்கு போயிட்டேன் சார். வீட்டில் இல்லை அதோட இணைஞ்சிட்டா அந்த அங்கே வேலைக்கு போயிட்டு வரையில் அந்த சின்ன பிள்ளை மக ஒன்றாவது படிக்கிறதுல அது சொல்லி கொடுத்துருச்சு. அப்பா அப்பா இந்த மாதிரி தங்கச்சி வந்து அம்மா தூக்குனாங்க, நான் பேசுனதுக்கு என்னை கொண்டுருன்னு சொன்னான்னு சொல்லவும் ரொம்ப போக வந்துருச்சு. அப்புறம் போனால் சார் எனக்கு என்ன நினச்சின்னு தெரியாது, நான் வேலை விட்டு வரையில் இந்த மாதிரி வெட்டி போட்டுட்டாங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டாங்க. இதான் நடந்துச்சு சார். தன் மனைவியை தன் கையாலேயே கொண்டு விட்டோமே என்ற வேதனையில் அழுதபடி அந்த இடத்தை விட்டு தப்பித்து விட்டார். இந்த கொலையை நேரில் பார்த்த முனுசாமி போலீஸில் தகவல் அளிக்க 4 கிலோமீட்டர் அருகில் இருக்கு ஆரஞ்சேரி என்ற கிராமம். அங்கே வந்து மீனவர்கள் மற்ற முத்திரை சமயத்தினர் வந்து வசித்து வருகிறார்கள். அங்கே வந்து ஊர் தலைவர் வந்து சாயந்தரம் வந்து இந்த மாதிரி அங்கே உள்ள ஒரு முனியாண்டின்னு ஒரு நபர் வந்து அவர் மனைவி நம்பிச்சிட்டியை வந்து அறுவாலை வச்சு வெட்டி கொலை செய்துட்டாலும் வந்து எங்கிட்ட வந்து புகார் மனு கொடுத்தாரு. அது வாங்கி நாங்கள் வழக்கு பதிவு செஞ்சுட்டு இடத்துக்கு போய் பார்த்தோம். இடத்துல பார்த்துட்டா மனைவி வந்து கழுத்தில் பின்பயில வந்து வெட்டுப்பட்டு கையெல்லாம் வெட்டுப்பட்டு இறந்து கிடந்தாங்க. கீழக்கரை போலீஸ் துணை சூப்பரிண்டன்ட் முனியப்பன் தலைமையில் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்தது. அங்கு சென்று விசாரணை நடத்தி கொலை செய்த முனியாண்டி தேட போலீசார் விரைந்தனர். கொலைக்கான காரணத்தை பற்றி நாங்கள் விசாரிக்கும் போது அவருடைய மனைவி வந்து அந்த ஊர்லேயே முனியசாமி என்பவரை வந்து தவறான உறவு ஏற்பட்டு அவனோட பழக்கம் ஏற்பட்டு சில மாதங்களுக்கு முன்பு தூத்துக்குடி பக்கத்தில் உள்ள காயல்பட்டின ஊருக்கு போய் அங்கே திருமணத்தினார். மேலும் நம்பு செல்வியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கீழக்கரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் தேடிக்கொண்டிருந்த நிலையில் தன் மனைவி தான் வெட்டியதில் இருந்து விட்டால் என்று உறுதியாக தெரிந்தவுடன் தானாக முன்வந்து கீழக்கரை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரை கைது செய்து காவல்துறை சிறையில் அடைத்தது. கிராமத்தில் வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. அப்போ பஞ்சாயத்து பண்ணையில் அந்த கிராம தலைவர் எல்லாம் பேசி அந்த பொண்ணு வந்து கள்ளக்காரனோட தான் முனியசாமியோட தான் சேர்ந்து வாழ்வேன், கள்ளத்தொடர்போட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லி கூறியதால் அவள் ஊருக்காரர் வந்து அதே மாதிரி சேர்ந்து வாழ்ந்துட்டு விட்டாங்க. இவன் வந்து முனியாண்டி வந்து மூணு பிள்ளைகளையும் வச்சு பராமரித்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் தன் கண் முன்னாடியே மகளை வந்து தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத கணவர் பார்த்துட்டு அவங்க அம்மாட சொல்லி அவனோட சேர்ந்து போனதுக்கு அப்புறம் திருப்பி எதுக்கு மகளை வந்து என்னுடைய மகளை கொஞ்சம்னு கோவப்படுறாரு. அது ஊர் தலைவர்கிட்டையும் போய் சொல்கிறாரு. சரி நான் கூப்பிட்டு கண்டிச்சுக்கிறேன் என்ற சொல்லும் போது அந்த கோபத்தோடு இருக்கையில் மாலையில் வந்து அந்த தன்னுடைய மனைவி முனியசாமியோட தோப்புக்குள்ளே இருக்கிறத கேள்விப்பட்டு கோவத்தில் போய் அங்கே போய் நம்பு செல்விங்கிற தன் மனைவியை வந்து அறுவாலை வெட்டி கொண்டிருக்கிறேன். நம்பு செல்வியின் கொலை விவகாரம் ஆதமஞ்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. எத்தனையோ கள்ளக்காதல் பிரச்சனைகளை நமது உளவுத்துறை சந்தித்து இருந்தாலும் ஒரு கள்ளக்காதலை ஒரு ஊர் பஞ்சாயத்தே சேர்த்து வைத்திருப்பது புதிதாகவும் வேதனையாகவும் இருந்தது நமது உளவுத்துறைக்கு. இது வந்து அந்த ஊருடைய கட்டுப்பாடு மீறி நடந்திருக்கு. நம்பு செல்வியில் நடத்தை சரியில்லாமல் இந்த கொலைக்கான காரணங்கள் இருக்குது. இதனால் இந்த மூணு பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. தாய் இறந்த நிலையில், தகப்பன் ஜெயிலுக்கு போன நிலையில் உள்ளது.
நாங்கள் முனியசாமி கைது செய்து சிறை கணக்கெடுத்து கொலை செய்தோம். சிறு வயதில் நடந்த திருமணமும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட மனம் மற்றும் உடல் ரீதியான இடைவெளியும் தான் முனுசாமியுடன் ஓட வைத்திருக்கிறது நம்பு செல்வியை. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல் மனைவியின் தேவைகளையும் ஆசைகளையும் அறியாமல் அவள் ஓடிய பின் அவளை கொன்று ஒரு கொலையாளியாய் என்று சிறையில் இருக்கிறார் முனியாண்டி. வழக்கும் போல் கள்ளக்காதலால் தாயையும் தந்தையையும் இழந்து மூன்று முத்தான குழந்தைகள். மூணு குழந்தையும் விட்டுட்டு பிள்ளைகளும் மானம் விட்டு தாயும் கேட்கல. அந்த பிள்ளையும் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்கன்னு கேட்கல. அவற்றையும் ஒப்படைச்சிட்டு போயிட்டான். அவன் வச்சுக்கிட்டு நான் என்று பிள்ளைகளை காப்பாற்றணும். ஆமாம், என்ன செய்ய, பிச்சை விட்டுருந்தாலும் காப்பாற்ற பிள்ளையா. மூணு குழந்தைகளும் ஒரு ஆணும் ரெண்டு பெண், அதுகளை காப்பாற்றுறது தான் நம்ம பிரச்சனை. வீதியில் விளையாடுவதை கண்ணீருடன் பார்த்துவிட்டு விடைபெறுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் உளவுத்துறையால்? மீண்டும் சந்திப்போம் அடுத்த உளவுத்துறையில். வணக்கம்.